पतिगुम् हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् जेष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वनोतिभ स्येदसादनम् ॐ श्री महागणपतये नमो नमः सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशरुटुभ्यो महद्भ्यो नमो, वंशर नमो गुरुभ्यः ஹரி ஓம் எல்லாம் வல்ல அம்பிக்கையனுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சம் கட்டாட்சங்களும் பரிபூர்ண ஆனந்தமும் சௌபாகியமும் பூர்ணமான சதாயுஷ பரியந்தம் தீர்க்க ஆயுளும் வந்து அமைந்து நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன் முதற்கண் அனைத்து ராசிகளிலும் அனைத்து நட்சத்திரங்களிலும் பிறந்த அன்பர்களுக்கும் என்னுடைய பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் இது என்ன சுவாமிஜி வித்தியாசமான ஆசீர்வாதமாக இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் நம்ம பிறந்து தானே இருப்போம் அப்படிங்கிறத விட இந்த இடத்துல ஒரு சூக்ஷ்மம் இருக்கிறது தான் பிறந்த நட்சத்திரம் தனக்கு தெரிந்து ஒருத்தர் வாழ்கின்றார் என்றால் அதனுடைய பலன் அவருக்கு வந்து வேறுதான் ஒரு சிறப்பே தான் அனைத்து நட்சத்திரங்களிலும் பிறந்தவர்கள் அப்படிங்கும்போது ஓஹோ தான் இந்த ஆசிர்வாதம் வந்து சேர்கின்றது அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய நட்சத்திரத்தை வந்து நினைவு கூறுவார் இல்லையா தான் வந்து இந்த ஆசிர்வாதமானது சக்சஸ் ஆகிறது சரி இன்றைக்கு விசேஷமான ஆசிர்வாதங்கள் யாருக்குன்னு கேட்டா விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் அதிலும் கூட அங்கு வந்து என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க விசாகா அனுராதா ஜேஷ்டா என்கின்ற மூன்று நட்சத்திரங்கள் அங்க இருக்கும் அந்த மூன்று நட்சத்திரங்களுக்காரருக்கும் இந்த மாதம் அதாவது வைகாசி மாதம் வசந்த வைகாசி மாதம் இப்படி இருக்கும் அது என்ன வசந்த வைகாசி அப்படின்னாக்கா வசந்த ரிதுவில் அத்துணையும் நம்முடைய மரம் செடி கொடிகள்லாம் வந்து பூத்து குலுங்குகின்ற இந்த ஒரு வசந்தமான வேலையில் வரக்கூடிய வைகாசி இந்த வைகாசி என்பது குலதெய்வதா வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த ஒரு மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி வரக்கூடிய அமாவாசை ஆகட்டும் அல்லது ஜூன் மூன்றாம் தேதி வரக்கூடிய பௌர்ணமி ஆகட்டும் ரொம்ப விசேஷமான சமாச்சாரங்கள் அன்றைய நாட்களில் குலதெய்வதா வழிபாடு என்பது மிகவும் சிறந்தது சரி இந்த வைகாசி மாதம் என்பது மே பதினைந்தாம் தேதியிலிருந்து ஜூன் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருக்கிறது முப்பத்தி இரண்டு நாட்கள் இருக்கின்றன இந்த முப்பத்தி இரண்டு நாட்களுக்குண்டான பலனத்தை நம்ம பார்க்க போறோம் மூன்று செக்மெண்டாக நம்ம பார்க்க போறோம் எப்படி ஏன் மூணு செக்மெண்ட்னு கேட்டா தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த மாதங்கள் மாறுவது சூரியனுடைய ஒரு பயிற்சியினுடைய துணை கொண்டு இப்ப சூரியன் கடந்த மாதத்துல மேஷத்தில் உச்சமாக இருந்தார் அது உங்களுக்கு ஆறாவது இடம் இப்பொழுது ஏழாவது இடமாகிய ரிஷபத்திற்கு வந்திருக்கின்றார் சரியா இப்ப இந்த ஒரு மாசமும் வைகாசி மாசம் அதாவது மே பதினைந்துல இருந்து ஜூன் பதினைந்து வரைக்கும் அவர் எங்க இருப்பார்னு கேட்டா உங்களுடைய விருச்சிக ராசி லக்னத்திற்கு நேர் எதிரில் ரிஷபத்தில் உட்கார்ந்து உங்களை பார்த்து கொண்டிருப்பார் சரி இந்த ஒரு மாதத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு மூமெண்ட் அடுத்தது என்ன ஆகுறதுன்னு கேட்டால் உங்களுடைய சுக்கரன் வந்து எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்திற்கு நகரப் போகிறார் அது வந்து முப்பதாம் தேதிக்கு அப்புறம் முதல்ல மே பதினைந்துலேருந்து இருந்து மே முப்பது வரைக்கும் இவர் சூரியனுடைய அந்த மூமெண்ட்டை வச்சு அதுக்கு என்ன அந்த சூரியன் ஒரு மாதம் இருக்கும் ரைட்டா அந்த பலன்கள் வந்து அந்த பதினைந்து நாட்களுக்கு அப்புறம் கொஞ்சம் மாறும் சுக்கரனுடைய மாறுபாடு சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் பிறகு ஏழாம் தேதி அதாவது ஏழாம் தேதி வந்து புதன் நகர்கிறார் புதன் வந்து இந்த ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியமானவர் ஆமா உங்களுடைய ஜாதகத்துக்கு வந்து புதன் ரொம்ப முக்கியமானவர் புதன் வந்து ஒருத்தருக்கு இனிமையாக முடியுமா அப்படின்னு கேட்டால் புதன் வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் இனிமையாக வந்துடுவார் ரைட்டா விருச்சிகத்துக்கு வந்து அவர் எட்டாம் இடத்து அதிபதி இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறார் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் ஆக சூரியனுடைய நகர்வு அதுக்கு பிறகு வந்து சுக்கரனுடைய நகர்வு அதுக்கு பிறகு புதனுடைய நகர்வு இந்த மூன்று நகர்வுகளுடன் இந்த மாதத்தினுடைய பலன் முடியும் கடைசி நாள் அன்றைக்கு சூரியன் வந்து மாறிடுவார் சூரியன் வந்து எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் கடைசி நாள் அது வந்து அடுத்த மாதம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்து கொடுவோம் சரி முதல்ல வந்து இந்த மாதம் எப்படி இருக்கு சுவாமிகளை மூன்று நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் இது எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டா இந்த மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு கான்பிடண்டான அரசாங்கத்தின் மூலமாக உதவிகள் பல வரப்போகின்றன அப்பா கிட்ட இருந்து ஒரு ஆதரவு வரப்போகின்றது அல்லது அப்பாவுக்கு சமமாக யாராவது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவர்களுடைய ஆதரவை பெறப்போகிறார்கள் உங்களுடைய குழந்தைகளினுடைய அந்த ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு நன்மையவே கொடுக்கும் பிறகு செவ்வாய் நீச்சமாக ஒன்பதாம் இடத்தில் அதாவது லக்னாதிபதி நீச்சமாக ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் கூட குரு வந்து பிஸ்னஸ் பிளேஸை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கார் குரு ஆறாம் இடத்துல இருக்கிறார் அரசாங்கத்தில் இருந்து கடன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரியான பல விசேஷங்கள் இருக்கின்றன பிறகு மாதத்தினுடைய கடைசியிலையும் கூட உங்களுக்கு இந்த புதனுடைய நகர்வும் ஒரு நல்ல ஒரு பாயிண்டை கொடுக்க போகிறது சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகிறார் இது எல்லாமே ஒரு அதிருஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கிறது சரி இந்த மாதத்தில் இன்னொரு விஷயம் இருக்கிறது குரு சாண்டாள யோகம் என்கின்ற குருவும் ராகுவும் அருகில் வருவக்கூடிய அந்த ஒரு யோகத்தை பற்றி நம்ம பேச போறோம் ரைட்டா அது இன்றைக்கு முக்கியமாக நிகழ்கிறது அப்படின்னு கேட்டா ஜூன் இரண்டாம் தேதி அடுத்த செக்மெண்ட்ல அதை நான் இப்ப பேசுறேன் இப்போ இந்த செக்மெண்ட்ல என்ன அப்படின்னு கேட்டா அக்னி நட்சத்திரம் போய் கொண்டு இருக்கிறது அக்னி நட்சத்திரம் என்பது என்ன அக்னி நட்சத்திரம் என்பது கிருத்திகா நட்சத்திரத்தினுடைய ஆகும் அக்னி நட்சத்திரம்னு அதைத்தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா அது அவ்வளவு அதி உஷ்ணமான நட்சத்திரம் அதில் சூரியன் பிரயாணிக்கும் பொழுது நாம் அக்னி நட்சத்திரத்தை நாம் ஒரு ஒரு இத்தனை நாள்ல இருந்து அத்தனை நாள் வந்து குறிக்கும் பொழுது அந்த உஷ்ணம் அதி உஷ்ணமாக இருக்கிறதுனால அக்னி நட்சத்திரமாகிய கிருத்திகாவுக்கு முதல்ல வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தினுடைய இரண்டாம் பாதம் அதாவது மூன்றாம் பாதம் அதுல வந்து சூரியன் ஆரம்பிக்கும் பொழுது அக்னி நட்சத்திரம் சொல்லி நம்ம நோட் பண்ணிப்போம் அது வந்து மே நான்காம் தேதி பிறகு வந்து பரணியனுடைய மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் கிருத்திகரண்டு அதற்கு பிறகு ரோஹியினுடைய முதல் பாதம் இரண்டாவது பாதம் முடிகிற வரைக்கும் இந்த அக்னி நட்சத்திரத்தினுடைய பீரியடு தொடர்கிறது அது எப்பொழுதுன்னு கேட்டா வரக்கூடிய மே இருபத்தி ஒன்பது ஆக இப்பொழுதுல பதினான்கு நாட்கள் நம்ம வந்து பார்க்கணும் அதாவது அக்னி நட்சத்திரத்துல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சாஸ்திரத்துல சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது நம்ம வந்து இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்சது அக்னி நட்சத்திரம்னாக்கா கத்திரி வெயில் பா கத்திரி எப்படி நறுக்குக்கிறதோ அந்த மாதிரி வெயில் நம்மளை துண்டாய்க்கிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பிளான் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் ஃப்ரிட்ஜர் ஃப்ரிஜரேட்டரை வந்து ஃபில் பண்ணிடுவோம் என்னென்ன அப்படின்னு கேட்டால் டிராஃபிக்கான ஜூசஸ் இளநீர் மோர் பிறகு மோர்னா தயிர்லாம் வாங்கி வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் என்ன இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரூட் ஜூஸும் வந்து வாங்கி வச்சுக்குவோம் அது இல்லாமல் வந்து ஃப்ரூட்டி மேங்கோ அது இதுன்னு எல்லாம் வாங்கி பிளான் பண்ணி வச்சுக்குவோம் இது வந்து வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆனாலும் கூட அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்தால் மழையும் கூடவே ஆரம்பிக்கும் இயற்கையே அதை சீரமைக்கும் இது வந்து வெளியில் இருக்கக்கூடிய உஷ்ணம் ஆனால் அந்த அக்னி நட்சத்திரத்தின் போது சூக்ஷமமான சில விஷயங்கள்லாம் வந்து சில விஷயங்கள் செய்தால் அது வந்து ஃபேவரபுளா இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது சில விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னு ரெண்டே நிமிஷத்தில் சொல்லிட்டேன் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்புறம் நம்ம டேட் வைஸே பார்க்க போகிற ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் சீமந்தம் பண்ணலாம் உபநயனம் செய்து வைக்கலாம் ஏன்னால் இது வந்து உத்தராயணம் அப்படிங்கிறதுனால சீமந்தமும் சரி உபநயனம் முக்கியமாக உபநயனம் செய்து விற்கலாம் திருமண மண்டபங்கள் கட்டலாம் கட்டுவதற்கு ஆரம்பிக்கலாம் விவாகம் முதலிலேயே குறிக்கப்பட்டிருந்தால் விவாகம் நடத்தலாம் இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நான்கு பண்ணலாம் எது எது பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால் மூன்றே மூன்று ஒரு டெக்னிக்கல் டேர்மில் ஒரு நார்மல் வார்த்தைகளில் சொல்றேன் பாருங்களேன் வெட்டக்கூடாது தோண்டக்கூடாது பறிக்கக்கூடாது கூடாது அவ்வளவுதான் வெட்டக்கூடாதுன்னாக்கா மரம் எதையும் வெட்டாதீங்கோ இந்த அக்னி நட்சத்திரம் வந்து முடிகிற வரைக்கும் மரம் வெட்டாதீங்க வீட்டில் வந்து முன்னாடி திடீர்னு அப்போ தான் நமக்கு ஒரு ஐடியா வரும் மூ வீட்டில் முன்னாடி இருக்கிற கொரோட்டன்ஸ் எல்லாம் நான் வந்து கட் பண்ணி நான் அழகுப்படுத்துகிறேன் அப்படின்னு வேண்டாம் மரமோ செடியோ கொடியோ அதை வெட்ட வேண்டாம் மேக்ஸிமம் அவாய்டு பண்ணிவிடுங்க அப்படி வெட்டணும்னாக்கா பிராயஷ்ச்சித்தம் பண்ணி பண்ணணும் அவ்வளோதான் இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு விதிவிலக்கு இருக்குது ஏன்னா தவிர்க்க முடியாத ஒரு காரணம் வரும்பொழுது அதற்கு என்ன ஒரு பிராயஷ் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு அப்படிம்பா நான்கு மறைன்னாக்கா வேதங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் சூக்மமான விஷயங்கள் நீ இன்னும் அந்த அளவுக்கு அதனுடைய காரண காரியங்கள்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீ இன்னும் ஆகலை ஹியூமன் பீயிங் வந்து ஹியூமன் பீயிங் வந்து ஆகலை அறிவியல் வந்து ஒரு ஒரு அபரிமிதமான ஒரு அசுரத்தனமான வளர்ச்சி அடைந்திருந்தாலும் கூட சில விஷயங்கள் இன்னும் நமக்கு சஸ்பென்ஸாக இருக்கிறது பியாண்ட் அவர் ரீச் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நம்முடைய புத்தி சக்திக்கும் அப்பாற்பட்ட சில விஷயங்கள்லாம் இருக்கிறது அதை பத்தி தான் பேசுறது இப்போதானே நம்ம வந்து கொரோனாக்கு பிறகுதானே அடுத்தவங்க கிட்ட கையை கொடுக்கப்படாதுங்கிறோம் இதைத்தானே நம்ம சனாதன தர்மம் வந்து ஆரம்பத்துல இருந்தே சொல்லுகின்றது நமஸ்காரம்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணு நீ வந்து நமஸ்காரம் யாருக்கு பண்ற நீ நமஸ்காரம் உன்னால் செய்யப்படுபவர்களுடைய உள்ளே உரைகின்ற இறைத்தன்மையை நீ முதல்ல வந்து நமஸ்காரம் பண்ணு அதுக்கப்புறம் அந்த நாமரூபம் வந்து உனக்கு ஏற்ற மாதிரி உனக்கு வந்து ஃபேவரபுளா இருக்கும்னு தானே அதனால் இந்த விஷயங்களும் எது எது செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறதுல கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணுவோம் அவ்வளோதான் அதில் போய் ரொம்ப மூளையை போட்டு கசக்கணும்னு அவசியம் கிடையாது முதல்ல என்ன நிலத்தை தோண்டக்கூடாது நான் மரம் செடி கொடிகள் வெட்டக்கூடாதுன்னு இரண்டாவது வந்து நிலத்தை தோண்ட வேண்டாம் அது எதற்கெல்லாம் தோண்டுவோம் வீடு கட்டுவதற்காக அஸ்திவாரத்திற்காக தோண்டுவோம் இல்லையா அதனால வீடு கட்ட ஆரம்பிக்க வேண்டாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதன் பிறகு குளம் வெட்ட வேண்டாம் போர் போட வேண்டாம் அப்புறம் வந்து நம்ம வந்து கிணத்த வந்து நம்ம தூர் வாருவோம்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் பண்ண வேண்டாம் ஸோ இதெல்லாம் பண்ணினா வந்து நமக்கு வந்து ஃபேவரபிளாக இருக்காது அவ்வளவுதான் அப்புறம் தீட்சை வாங்க வேண்டாம் பறிக்கிறதுன்னு நான் சொன்னேன் இல்லையா பறிக்கிறதுனா என்ன வாங்குவது தீட்சை ஒரு குருக்கிட்ட இருந்து முதல் தடவையாக தீக்ஷை என்பது இந்த காலகட்டங்களில் அவாலே வந்து அவாய்ட் பண்ணிவிடுவான் விட்டாயின் தெரிஞ்சவாளாக இருந்தால் வந்து அவாய்ட் பண்ணிடுவா அதனால் இந்த தீட்சை வாங்கிறத கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி கொள்ளலாம் பிறகு தேவாலயங்களில் வந்து தேவதா பிரதிஷ்டைங்கிறது பண்ண மாட்டேன் ஒரு ஒரு கோயில் கட்டி அந்த வந்து அந்த சுவாமி உட்கார வச்சு பிரதிஷ்டை பண்றதெல்லாம் இங்க இந்த நேரத்துல வந்து அவாய்ட் பண்ணிடுவோம் இவ்வளவுதான் இத வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையா மனசுல வச்சுக்கிட்டா போறோம் மற்றபடியே இருக்கக்கூடிய பலன்களை பார்த்துக்கலாம் சரி இப்போ வந்து முதல்ல வந்து சூரியன் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல வரார் ஒரு பதினைந்து நாட்களுக்கு உண்டான பலன்களை நம்ம பார்ப்போம் பதினைந்து டு முப்பது வரைக்கும் பார்ப்போம் ரெட்டா முதல்ல இரண்டு நாட்கள் உங்களுக்கு வந்து ஒரு குழந்தைகளோட ஒரு ஜம்முனு அமைதியாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய நாட்கள் இந்த இரண்டு நாட்களில் உங்களுடைய வார்த்தைகளில் இனிமை இருக்கும் உங்களுடைய குடும்பத்திலயும் வந்து ஒரு குதூகுலம் மிகுந்த இருக்கும் இந்த நேரத்துல வந்து உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு நிமித்தமான முடிவுகள் எடுக்கலாம் அதாவது பதினைந்து பதினாறு அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த இரண்டு நாட்களில் வந்து ரொம்ப அதாவது குழந்தைகள் பேசலன்னாலும் நீங்க கூப்பிட்டு வாலண்டியராக பேசலாம் மீனத்துல வந்து சந்திரன் உட்கார்ந்தது ஐந்தாம் இடமாக இருக்கிறது உத்தரபகிர பதம் என்கின்ற தான் வந்து இருக்கிறது அதுக்கப்புறம் ரேவதியோட இது கனெக்ட் பண்ண போறது அப்படிங்கும்போது குழந்தைகள் வந்து கொஞ்சம் பர்சனலாக எதா பேசணும் ஏன்னா எட்டாம் இடத்து அதிபதியோட நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் பிரயாணிக்க போகிறது அது ஐந்தாம் இடமாக இருக்கிறது அது வந்து குழந்தைகளுடைய மனசை வந்து ஆழமாக வந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைகிறது அப்படிங்கிறதுனால அந்த டைமை குழந்தைகளோட கொஞ்சம் பர்சனலா ஒரு ஒரு பர்சனலாங்கிறத விட கொஞ்சம் நல்லா க்ளோஸா ஒரு பழக ஆரம்பிக்கும் அது உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும் ஏன்னா நான்காம் இடத்துல வந்து சனி உட்கார்ந்து இருக்கிறார் உங்களுடைய படிப்பாகட்டும் உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பாகட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்கும் அதனால் இது நான் பலன் சொல்லும்போது எல்லாத்தையும் கவனத்தில் வச்சுட்டு தான் சொல்கிறேன் பெரிய கிரகங்கள்லாம் வந்து எங்கெங்கே இருக்கிறது சனி வந்து நான்காம் இடத்துல அர்த்தாட்டமை சனியாக இருக்கிறார்கள் உங்களுடைய முயற்சி மட்டுமே உங்களுடைய தூண்டுகோல் இப்போ வெளியிலேருந்து எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டெல்லாம் வராது ஆனால் தன்னுடைய முயற்சி தன்னுடைய முயற்சிக்கு வந்து ஒரு பெரிய உறுதுணையாக உங்களுடைய தன்னம்பிக்கை இருக்கிறது அதனால தான் விருச்சிக ராசி அன்பர்களை வந்து ஒன் மேன் ஆர்மின்னு சொன்னோம் ரொம்ப பெரிய தன்னம்பிக்கையாளர்கள் நீங்கள் ஹனுமனை கும்பிட வேண்டும் அதாவது வந்து ஆண்கள்னாக்கா ஹனுமானை கும்பிடணும் ஏன்னா உங்களுக்கெல்லாம் தாந்திரிக வித்யாவிலையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கொஞ்சம் பூஜையில கொஞ்சம் சீரியஸாக பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கும் அதனால சனி நான்காம் இடத்துல இருக்கிறார் அதனால நான் வந்து அதெல்லாம் மறக்கலை கொஞ்சம் படிப்பு நிமித்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அது மாணவர்களாக இருந்தால் இன்னும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அதனால பெற்றோர்கள் ஆகிய நீங்கள் உங்களுடைய மகன் வந்து வரிச்சிக்க ராசியாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய ராசி வருச்சிக்கமாக லக்னம் விருட்சிகமாக இருந்தாலும் சரி நீங்கள் பேசுங்க ஓபன் பண்ணி பேசுங்க படிப்பு நிமித்தமாக வந்து முடிவெடுங்க இது அதுக்கப்புறம் ஐந்தாம் இடம் வந்து தீட்சை வாங்குவதற்கு உண்டான ஒரு நாள் ஆனால் தீட்சை வாங்க முடியாது அதனால ஏதோ ஒரு மந்திரத்தை வந்து நம்ம ஏற்கனவே சொல்லி கொண்டிருக்கக்கூடிய மந்திரத்தை வந்து நீங்கள் ஜெபம் பண்ணிங்கனாக்கா ஐந்தாம் வீட்டில் சந்திரன் வந்து சனியினுடைய நட்சத்திரத்தில் இருந்து புதனுடைய நட்சத்திரத்தில் எட்டாம் அதிபதியினுடைய நட்சத்திரத்துலேயும் பதினோராம் அதிபதியினுடைய நட்சத்திரத்துலேயும் பிரயாணிக்கும் பொழுது மந்திர சித்தியாகும் அதை நீங்கள் கவனத்தில் கொள்ளலாம் இல்லைன்னா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சரி ரைட் அடுத்தது பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இந்த மூன்று நாட்கள் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் ஆறாம் இடம் ரொம்ப பலமாகிறது அப்படிங்கும்போது கடன் வாங்க முடியும் வெளிநாடு வெளியூர் வெளி இருக்கக்கூடிய நம்முடைய பிசினஸை டெவலப் பண்ண முடியும் அதிலும் குறிப்பாக இன்ஜினியரிங் இந்த கட்டிட சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருப்பவர்கள் விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருப்பவர்கள் பிறகு வந்து உணவு துறையில் இருப்பவர்கள் வண்டி வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஆனால் கொஞ்சம் வெளியூர் போயிடுறது தான் நல்லது வெளியூர் பிரயாணம் இருக்கும் நல்ல ஒரு அது வந்து ஒரு டூரா கூட இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போகலாம் குடும்பத்தோட சேர்ந்து போகலாம் அதுக்கு எல்லாத்துக்குமே நல்லது ஆனால் கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருவோம் கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருவோம் ஏன்னா கோர்ட்டுங்க அது கோர்ட்டு வந்து லீவ் விட்டுருப்பான்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சட்ட ரீதியாக எந்த ஒரு சிக்கல்லையும் மாட்டி கொள்ளாமல் இருப்பது நல்லது எப்போது பதினேழு பதினெட்டு பத்தொம்பது வரைக்கும் இந்த மூன்று நாட்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சட்ட ரீதியாக எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் அதே போல் சட்டத்திற்கு எதிராக எதுவும் நம் செய்யாமல் இருப்பது ந நல்லது பணங்கள் கொடுக்குவது கொடுப்பதோ வாங்குவதோ அது பண்ணாமல் இருக்கணும் ஷேர் மார்க்கெட் அது வேண்டாம் கிரிப்டோ கரன்சியும் வேண்டாம் இந்த காலகட்டங்களில் அதுக்கு அடுத்தது ஏன்னா இந்த விஷயத்தில் லக்னாதிபதி நீச்சமாக இருந்தாலும் சுக்கரன் வந்து எட்டாம் இடத்தில் ஆறுதலால் உட்கார்ந்துருக்கிறார் அப்படிங்கும்போது ஒரு தூண்டுதல் வரும் நம்ம பண்ணுவோம் பணம் வந்துடும் அப்படிங்கிறது வேண்டாம் இது வந்து நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்க வேண்டிய வெளியில் பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சமாச்சாரமாக இருக்கிறது சரி இருபது இருபத்தி ஒன்று அப்போது இந்த பத்தொம்போது அன்னைக்கே வந்து அமாவாசை வந்துடும் இல்லையா அந்த பத்தொம்போது அமாவாசை அது அடுத்த நாள் வந்து இருபது இருபத்தி ஒன்றுங்கிறது அமாவாசையை ஒட்டி வரக்கூடிய ஒரு சமாச்சாரம் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக வந்து நம்முடைய ஏழாம் வீட்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும் யாருக்கிட்டன்னு கேட்டால் கிட்டயும் நம்முடைய அதாவது வந்து ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்டையும் உங்களுடைய ஸ்பௌஸ் கிட்டையும் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்விடுவது நல்லது இன்னொரு விஷயம் இருக்கிறது இது வந்து சந்திரனுடைய சுய வீடு ஒன்பதாம் இடத்தை வந்து சம்மதப்படுகிறது ரைட்டா பிறகு பத்தாம் இடத்து பிஸ்னஸ் ரீதியாக ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னாக்கா தனக்கு மேலே இருப்பவர்களுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க நம்முடைய முடிவிலேயே நாம் நிற்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்போ நான் சட்ட ரீதியாக தன் கையில் பவர் இருப்பவர்கள் அதாவது வந்து விருச்சிக ராசிக்காரர்கள்கிட்ட வந்து பவர் இருக்கும் அவர்களுடைய ஆத்ம பலமே ஒரு அபரிமிதமான பலன் அந்த சுப்பீரியராக இருக்கும்பொழுது சின்ன கீழே இருப்பவர்கள் ஏதாவது ஒரு தவறு பண்ணிவிட்டு அதை கண்டுபிடிச்சிருவோம் இந்த சமயத்தில் அளவுக்கு மீறி பனிஷ்மெண்ட் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும் மனசை கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் தளர்வா வச்சுப்போம் இறுக்கமாக வைக்க வேண்டாம் ஏனென்றால் இந்த சந்திரன் என்பவர் ஒன்பதுக்குண்டானவர் அவர் வந்து வந்து சுக்கரனுடைய இடத்துல உட்கார்ந்து சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார் அப்படிங்கும்போது சூரியன் வந்து ஒரு உக்ர கிரகம் அதை சாந்தி பண்ணக்கூடிய சந்த் சந்திரன் வந்து தீபிரை சந்திரனா இருக்கிறார் அதனால மனசை மட்டும் கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கொள்ளணும் அதாவது நம்முடைய நட்பு வட்டாரங்கள் நம்முடைய ஃபேமிலி வட்டாரங்கள் முக்கியமாக உங்களுடைய ஸ்பௌஸ் அவர்களோட கொஞ்சம் சமநிலையை வச்சுக்க வேண்டியது பிஸ்னஸில் நமக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட ஒரு கருணையோட ஒரு அந்த ஒரு 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 என்ன சொல்றது அனுகிரகத்தோட அப்படியே இருந்துட்டு அப்படியே நம்ம வந்து அப்படியே தாட்டிக்கிட்டு போயிடலாம் அடுத்தது வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த காலகட்டங்கள் வந்து வீட்டில் சந்தோஷமா இருங்க வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரனோட சேர்ந்திருக்கிறார் சுக்கரன் சந்திரன் யுதி இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த காதல் பயப்படுவது அல்லது வந்து அன்பை பரிமாறிக்கொள்வது இதெல்லாம் வந்து உங்களை புரிந்து கொள்ள முடியாமல் போகிவிடும் அதனால் இப்போ போய் புதுசாக நான் ப்ரப்போஸ் பண்ணலாமா கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் வாழ்க்கை துணையை டை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க மாணவர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் படிப்பு நிமித்தமாக அவர்கள் வந்து இந்த இரண்டு நாட்களில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நாட்களில் முடிவெடுக்காமல் இருப்பது நல்லது நோ ஷேர் மார்க்கெட் நோ கிரிப்டோ கரன்சி நோ டெபாசிட் ஆஃப் எனி மணி இன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுங்கிறது ஹோட்டல் பிஸ்னஸ் பண்றவங்க வந்து எதுலயாவது போய் மாட்டிக்கிடாதீங்க இதுதான் ட்ரேடிங் பண்ணுபவர்களும் கூட வெளிநாட்டு பிரயாணம் இருந்தது ஒரு மீட்டிங் இருந்ததுனாக்கா அதை மாத்தி வச்சுடுங்க இதுல யாருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு ஜம்முன்னு இருக்கக்கூடிய பலன் அப்படின்னாக்கா விவசாயிகளுக்கு அவர்களுக்கு ஒரு நல்ல பலன் இது அடுத்த இரண்டு நாள் மே இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அப்படிங்கும் போது உங்களுக்கு சந்திரன் உட்கார்ந்துட்டு இருக்காருங்கும் போது மனசு வந்து ரிலாக்ஸ்ட் ஆயிடுவேன் நம்ம வந்து இந்த மாதத்திலேயே இந்த இரண்டு நாட்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இரண்டு நாட்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப நம்மை வந்து நாமளே அமைதியாக வைத்துக்கொண்டு ஜம்முன்னு இதில் குருவனுடைய நட்சத்திரத்தில் வந்து அவர் அந்த குரு ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கும்போது நம்முடைய தூரத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்களோ நட்பு வட்டாரங்களோ நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு செக்யூரிட்டி நமக்கு கிடைக்கும் ஒரு லீகலாக ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நமக்கு சட்ட ரீதியாக நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ரெக்கக்னேஷன் கிடைக்கும் நமக்கு நமக்கு வந்து நம்முடைய வட்டாரங்களிலேயே ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் அதிலும் கூட கட்டடத்தை வந்து வாங்கி விற்பவர்கள் அதாவது பழைய கட்டடத்தை வாங்கி விற்பவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது இந்த இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துல வந்து கணவன் மனைவியினுடைய அந்த ஒரு சுமூகமான உறவும் அதே போல ஒரு லாபகரமான ஒரு அமைப்பும் வருகிறது இதில் ஒன்பதுக்குண்டானவன் ஒன்பதுக்கே வர்றதுங்கிறது இன்னும் ஒரு ஒரு நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டால் நம்முடைய மதிப்பு நம்முடைய மனசுலேயே வந்து கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் இரிட்டேஷன் குறைய ஆரம்பிச்சிடும் ஸ்போர்ட்ஸில் இருப்பவர்களுக்கு சாதனை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு புதிதாக முயற்சி எடுக்க வேண்டும் அப்படிங்கிறவர்கள் வந்து தாராளமாக முயற்சி எடுக்கலாம் ஆனால் வந்து திருமணத்திற்கு ஒரு ஒரு பொன் பார்க்கறது வைக்கிறது எல்லாமே வந்து ஒரு ப்ரபோசல் இப்போ திருமணத்துக்காக யாராவது வந்து கேட்டான்னாக்கா அடுத்த மாதம் தள்ளி வைத்து கொள்ள வேண்டியது சரி அடுத்தது வந்து என்ன அப்படின்னு கேட்டா மூன்று நாட்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மூன்று நாட்கள் வந்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அம்மாவுடைய ஹெல்த் அம்மாவோனுடைய ஹெல்த்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்புறம் என்ன வண்டிகளில் வாகனங்கள் நம்ம போகும்போது நம்ம டிரைவ் பண்ணாம இருக்கிறது நல்லது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நான் சொல்றேன் ஏனென்றால் அங்கு வந்து மகா பூர்வ பால்குனி உத்தர பால்குனின் இருக்கிறது மகா என்பது கேத்துனுடைய நட்சத்திரம் அது பன்னிரெண்டாம் வீட்டில் வந்து சம்பந்தப்படுகிறது அப்புறம் சுக்ரன் வந்து எட்டாம் வீட்டில் இருக்கிறார் அது எட்டாம் வீட்டில் சம்பந்தப்படுகிறது அப்புறம் வந்து சூரியன் அங்கே ஏழாம் வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கும்போது வண்டி வண்டி வாகனங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பிறகு அம்மாவுடைய ஹெல்த்துக்கு நம்ம வந்து செலவு பண்ண வேண்டிய ஒரு அமை ஒரு அவசியம் இருக்கிறது வீட்டு ம மராமத்து தான் நம்ம பண்ண மாட்டோம் அக்னி நட்சத்திரம் வந்து அப்போ தான் முடிகிறது அதனால் நம்ம பண்ண போகிறது இல்லை அடுத்தது என்ன மே இருபத்தி ஒன்பது முப்பது அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் வந்து புதனுடைய அந்த கண்ணியில் வந்து சந்திரன் வந்துடுறதுனால இது வந்து வந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃப் ஒரு பிஸ்னஸில் ஒரு லாபம் ஏதாவது ஒரு பணம் ஒரு பண வரவு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுடைய வியாதிகள் சில விஷயங்கள்லாம் இருக்கும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் பிறகு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது சரி இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு செக்மெண்ட்டை முடிச்சுட்டோம் அடுத்த செக்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டா மே முப்பதுல இருந்து ஜூன் ஏழு வரைக்கும் சரி இந்த மே முப்பதுல இருந்து ஜூன் ஏழு வரைக்கும் வரக்கூடிய இந்த பீரியடில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் மே முப்பதாம் தேதி வந்து சுக்ரன் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்து விடுக்கிறார் ஏழு உண்டானவன் பிறகு பன்னிரண்டு குண்டானவன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் கொஞ்சம் ரிலீஃபாக இருப்போம் கொஞ்சம் வந்து சுக்ரன் வந்து உங்களுக்கு ஏழுக்குண்டானவர் அப்படிங்கும்போது போது நம்முடைய பப்ளிக் லைஃப் அப்படிங்கிறது ஒரு பக்கம் மிஸ்ஸிங்காகவே இருந்திருக்கும் கடந்த ஒரு மாதத்தில் பப்ளிக்ல நான் என்னதான் பண்ணினாலும் ரெக்கக்னேஷன் கிடைக்கல ரெக்கக்னேஷனுங்கிறது என்ன பப்ளிக்கில் வந்து நம்மளை நாம் யாராவது புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அமைப்பு இப்போ வர ஆரம்பிக்கிறது அதிலும் கூட இதில் குருவனுடைய அவர் நட்சத்திரத்தில் நுழையும் போது வெளியூர்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஒரு ஆதரவாகவும் மீடியாக்கள் ஒரு ஆதரவாகவும் ஹை ரேங்க் அபிஷியலா இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் வந்து நம்மளை புரிந்து கொண்டு ஒரு ரெக்கக்னைஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வருகிறது சரி இந்த நேரத்தில் இப்ப நம்ம குரு சாண்டால யோகத்தை பத்தி பேசணும் ஏனென்றால் குருவும் ராகுவும் ஒரு நேர்கோட்டில வந்து ஆறாம் இடத்துல அமர்கிறார்கள் அப்படிங்கும் போது சட்டத்திற்கு புறம்பாக எதையும் செய்யக்கூடாது ஜூன் இரண்டாம் ரைட்டா ஜூன் இரண்டாம் தேதி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா ஒண்ணு ஹனுமன் கோயிலுக்கு நம்ம வழிபாட்டிற்கு போகிவிடும் அதாவது ஆண்கள் பெண்கள் எப்படி பண்ணலாம்னு கேட்டா இரண்டு ஒரு அம்பாள் கோயிலுக்கு போயறது நல்லது அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது எலுமிச்சம்பழம் மாலை வாங்கி போடலாம் அதாவது இந்த எலுமிச்சம்பழம் மாலை இருக்கு இல்லையா அது வந்து பிராயஷ் ஒரு பலிக்கு நிகர் அப்படிங்குறா ஒரு உயிர் பலிக்கு நிகர் ஒரு பலியெல்லாம் எல்லாம் கொடுக்குறாள்ல அந்த காலத்துல அந்த காலத்துல இந்த காலத்துல கொடுக்கறதுதான் ஏற்றுக்கப்படாது உயிர் பலியே இருக்கப்படாது பூஜைங்கிற பேர்லேயும் உயிர் பலி நடக்கக்கூடாது அதுதான் வந்து ஒரு சாத்விகமான அமைப்பு அஹிம்சா பரமோ தர்ம தான் நம்ம சனாதன தர்மத்தினுடைய ஒரு அமைப்பு அதனால இந்த எலுமிச்சம்பழம் மாலையை வந்து வாங்கி மாரியம்மன் காளியம்மன் இந்த மாதிரியான தேவதைகளுக்கு நீங்க வந்து அணிவிங்கோ பெண்களுக்கு அது ரொம்ப நல்லது சட்ட ரீதியாக எந்த சிக்கல் இருந்தாலும் அது நிவர்த்தியாக கூடும் அதே போல் சட்ட ரீதியாக எந்த ப்ராப்ளத்திலையும் மாட்டிக்காமல் இருப்பதற்கு இந்த குரு சாண்டாள யோகத்துல ஒரு அமைப்பு இருக்கும் சரி வேற என்ன பண்ணலாம் குரு சாண்டாள யோகம்னா என்ன என்ன நடக்கும் அப்படின்னா குரு என்பவர் ஒரு சுபர் அதுவும் இந்த ஜாதகத்துக்கு எப்படிப்பட்டவர்னு கேட்டால் இரண்டுக்கும் ஐந்துக்கும் உண்டான அதிபதி அப்ப குடும்பஸ்தானத்திற்கும் வாக்ஸ்தானத்திற்கும் தனஸ்தானத்திற்கும் பிறகு வந்து புத்திரஸ்தானத்திற்கும் பாக்யஸ்தானத்துக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதி இல்லையா பாக்கியம் என்பது ஒன்பது இருந்தாலும் பூர்வ உண்ணியஸ்தானத்துக்கு அதிபதி அப்படிங்கும்போது அவர் ஆறாம் இடத்துல போய் மறைகிறார் அப்படிங்கும்போது உள்ளூரை விட வெளியூர்ல வந்து ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும் சரி அப்படி அவர் நுழையும் போது ஆறாம் இடத்துல ராகு வந்து நல்லவர் சொல்லப்போனால் இருந்தாலும் ராகுனுடைய சில தோஷங்கள்லாம் இருக்கிறது நம்மளை வந்து தூங்க விடாது நம்மளை வந்து ஏதாவது ஒரு முடிவை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க விடும் அதெல்லாம் சரி பண்ணிட்டார் குரு ஆனால் குரு கொஞ்சம் தன்னுடைய சுபத்துவத்தை ஏற விழந்துடுறார் அதனால தான் இதுக்கு பேர் குரு சாண்டாள யோகம் அப்படிங்கிறது அப்படின்னா என்ன அது வந்து தனக்கு ஒவ்வாத விஷயங்களில் நம்மை நாட்டம் கொள்ளவை அதாவது வந்து நம்ம வந்து தனக்கு தன்னுடைய சரீரத்துக்கு ஒவ்வாத விஷயங்களை சாப்பிடுவது தன்னுடைய கேரக்டருக்கு ஒவ்வாத விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டு திரிவது அதற்கு பிறகு அடுத்தவர்களுடைய கேரக்டரை கேரக்டரையும் வந்து அசாசினேட்டன் பண்றது அதாவது வந்து நம்ம கிண்டல் அடிக்கிறது மட்டன் தட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்ய தூண்டக்கூடிய ஒரு அமைப்பு அதனால அதெல்லாம் பண்ணினா என்ன ஆகும் வம்பில்லையா நமக்கு தேவையில்லாத சட்டத்துக்கு புறம்பான விஷயத்த செய்ய தூண்டும் ஏன்னா ஆறாம் இடத்துல இந்த குரு சாண்டால யோகம் நடக்கிறது அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் வந்து ஒரு பர்மிஷன் வாங்காம எனக்கு பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணு யாராவது கேட்டோன்னா நோ அப்படின்னு சொல்லிடுங்க சரி இதுக்கு என்ன பிராயஷ் நான் சொல்லிட்டேன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஹனுமன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த எலுமிச்சம்பழம் மாலை வாங்கி போடுங்க இது வந்து வைதிகமா சொல்லக்கூடியது சரி நார்மலா வேற என்ன பண்ணலாம் பிராயஷ்ச்சித்தம் அப்படின்னா நமக்கு கீழே வேலை செய்கிறார்கள் இல்லையா துப்புரவு தொழிலாளிகள் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அவருடைய குழந்தைகளுக்கு படிப்பு பண்ணலாம் அவர்கள்லாம் தெய்வங்கள் தான் உண்மையிலேயே அப்புறம் நம்முடைய பாத்ரூம் டாய்லெட்டை வந்து நம்மளே கிளீன் பண்ணலாம் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய டாய்லெட் பாத்ரூமை வந்து கிளீன் பண்ணலாம் அதுவே அதே மாதிரி நம்ம கூட்டி பெருக்கி துடைக்கிறது நம்மளே எடுத்து அதுவே ஒரு பெரிய பிராயஷத்தான் ஒரு கோயிலை போய் சுத்தம் பண்ணலாம் அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம் அந்த கோயிலை வந்து சுத்தம் பண்றதுக்கு ஏதாவது கமிட்டி இருக்கும் நான் போட்டி போய் கிளீன் பண்ணுறோன்னு ஒரு விளக்கு மாதிரி எடுத்துகிட்டு போய் பண்ணிடாதீங்க ஒம்பு அது வந்து உழவார பணின்னு அங்க ஒரு ஏதாவது டைம் கொடுத்துருப்பா அதுல போய் ஜாயின் பண்ணி நம்ம பண்ணினா இந்த விஷயங்கள் வந்து குருவனுடைய அந்த கேடு நம்மை வந்து அடையாது இல்லையா குருவனுடைய மந்திரம் சொல்லலாம் ஓம் கிராம் கிரீம் கிரௌம் சஹா குரவே நமஹ அப்படிங்கறத வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை ஜெப்பம் பண்ணலாம் இல்லையா மேதா கிருணாமூர்த்தியினுடைய மந்திரம் இருக்கு இல்லையா ஓம் நமோ பகவதே கிருணாமூர்த்தையே மக்யம் மேதாம் பிரஜ்யாம் பயச்சா அதை பண்ணலாம் அப்புறம் ராகுக்கு என்னப்பா பண்றது அப்படின்னு கேட்டா ராகு ரொம்ப சிம்பிள் அவரை வந்து கூழ் பண்றது ரொம்ப சிம்பிள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் வெத்தலையை வந்து வாங்கி ஒருத்தருக்கு கொடுத்தாலே ராகு பிரீத்தி ஆடுவார் வெத்தலை அப்புறம் என்ன டீ வாங்கி கொடுத்தல எப்படி பண்ணினாலே ராகு பிரீத்தி ஆடுவார் அது எப்படி சார் அப்படின்னாக்கா அதுதான் ராகு இது வந்து பழக்கத்தில் வரக்கூடிய விஷயங்கள் டீ ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்கலாம் அதுவும் கஷ்டப்படுபவர்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வாப்பா டீ சாப்பிட்லாம் அப்படி இல்லை ஒரு களைச்சி போய் நீங்கள் ஏதோ காரில் போயிட்டு பொழுது ஒரு ரோடை வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு தோட்டத்தை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த செடி கொடிகளை குரோட்டான்ஸை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க நிறுத்தி அவளுக்கு ஒரு டீ வாங்கி டீ சாப்பிடுப்பா அப்படின்னு வந்து ஒரு ஒரு இருபது ரூபாய் என்ன டீ எல்லாம் இப்போலாம் ரொம்ப அதிகம் இருபது முப்பது ரூபா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுத்துட்டு சாப்பிடுங்க அப்படின்னு போனால் அதுவே போகும் இது வந்து குரு சாண்டாள யோகத்தை எப்படி டீல் பண்ணுறதுன்னு ஆக்சுவலி வந்து எட்டு டிகிரி வந்து ராகுக்கு முன்னும் பின்னும் குரு வரும் பொழுது குரு சாண்டாள யோகம்னு சொல்கிற நம்ம வந்து அந்த ஒரே டிகிரியில் வரக்கூடிய அந்த இரண்டாம் தேதியை ஃபோக்கஸ் பண்ணி புரிஞ்சுட்டாலே போகிறோம் அதுக்கப்புறம் இறைவனுடைய அருள் நம்மளை வந்து அப்படியே கூட்டிகிட்டே போகும் சரியா இது வந்து முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது எப்போ அப்படின்னு கேட்டால் ஜூன் ஒன்று இரண்டு மூன்று இந்த மூன்று நாட்களும் இந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இருந்தாலும் பிசினஸ்ல எல்லாம் முடிவெடுக்கக்கூடிய நல்ல அமைப்பெல்லாம் வருகிறது சரி அடுத்தது வந்து ஜூன் மூன்று நான்கு ஐந்து இந்த அத்தனைக்கும் உண்டான ஒரு பலன் சொல்லிடுறேன் அப்போ வந்து ஒரு பௌர்ணமி ஜூன் மூன்றுங்கிறது பௌர்ணமி வந்துடுது இல்லையா பௌர்ணமி அன்னைக்கு வந்து சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் ரொம்ப பிரைட்டா இருப்பார் அன்னைக்கு வந்து நான் சொன்னபடி நீங்க வந்து ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அம்பாள் கோயிலுக்கோ ஹனுமார் கோயிலுக்கோ போயிட்டு அதை பூஜை பண்ணிட்டு வாங்கோ உங்களுக்கு அந்த மாதமே நல்ல நிறைவான மாதமாக இருக்கும் சந்திரன் ஒரு நல்ல சந்திரனாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு திருமணத்துக்கு நல்ல வாழ்க்கை துணையும் பிசினஸ்ல நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு பண வரவும் நல்ல ஒரு நட்பும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டுமல்ல சனி வந்து நான்காம் இடத்துல இருந்து பார்க்கிறார் இருந்தாலும் அந்த சந்திரன் அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் எடுத்துட்டு கூலா நல்லா சந்தோஷமான வாழ்க்கையை துவங்கக்கூடிய ஒரு அமைப்பு சரி பிறகு ஆறு ஏழு எட்டு ஆறு ஏழு எட்டு ஆறாம் தேதி வந்து சந்திரன் வந்து அங்கே ரெண்டாம் இடத்துல வந்துட்டதுனால அங்கு வந்து உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து ஒருத்தர் வந்து நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு நம்மளுடைய குழந்தைகளே யாராவது ரெடியாகி நிற்பான் அது வந்து நல்ல செய்தி ஒரு நல்ல செய்தி வரும்னு நம்ம புரிஞ்சுப்போம் இப்போ வந்து நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடுவோம் இப்போ வந்து ஜூன் ஏழாம் தேதியிலிருந்து ஜூன் பதினைந்தாம் தேதி வரைக்கும் அப்பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டா நம்முடைய புதன் வந்து ஆறாம் வீட்டில் இருந்து ஏழாம் வீட்டுக்கு வருகிறார் ஆதித்ய யோகம் என்பது ஏழாம் வீட்டில் நிகழ்கிறது பிசினஸுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் வீட்லயும் வந்து சொந்தக்காரர்களுடைய நமக்கு நம்முடைய தாய் வழி சொந்தம் அப்படின்னு மாமா அவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா அங்கிள்ஸ் அவர்கள் மூலமான வருமானமும் அவர்களுடைய வருகையும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லை பிசினஸ்ல வந்து ஒரு பப்ளிக்ல எப்படி நம்ம லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிரும் இந்த புதன் இங்கே வந்து விட்டதுனால இது வந்து தான் என்னதான் இருந்தாலும் பகைவன் தான் நம்முடைய பகைவர்கள் நம்முடைய பெருமையை உணர்ந்து கொஞ்சம் அவர்கள் மட்டுப்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடுது அதனால கவலைப்பட வேண்டியதில்லை நாம் புதன் இங்கே வந்துட்டாரே பகைவனாச்சே எட்டு அப்படின்னா கவலையே வேண்டாம் இந்த புதன் ஒரு மாதம் இங்கே இருக்க தான் போகிறார் அவர் வந்து நல்லது தான் பண்ண போகிறார் கவலை வேண்டாம் ஏன்னா அவர் வந்து ரிஷ் ரிஷபத்தில் இருக்கிறார் அது வந்து சுக்கரனுடைய அமைப்பு சுக்கரன் இப்போ ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கிறார் அதனால சுபிக்ஷமே நல்ல வருமானம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஜூன் ஏழுலேருந்து பதினைந்து வரை அதிலையும் கூட ஜூன் வந்து பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த நாட்களில் வந்து அம்மாவை பற்றி கொஞ்சம் ஒரு கன்சர்ன் பண்ண வேண்டியதாக இருக்கும் அல்லது அம்மாவுக்கு நிகராக இருப்பவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவர்களுக்காக ஏதாவது செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் உடைய கோயிலுக்கு நாம் போயிட்டு வரலாம் கடைசி மூன்று நாட்கள் பதிமூன்று பதினான்கு பதினைந்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆத்ம சிந்தனை ஒரு ரவுண்டு வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு ஆத்ம சிந்தனை இருக்கும் நம்மளை பத்தி ஒரு சுய சிந்தனை இருக்கும் கொஞ்சம் ஒரு தனிமையை வந்து என்ஜாய் பண்ணுவேன் இல்லைங்க அது வந்து அடுத்த மாசத்திற்கு எடுக்கிறது இத்துடன் நம்ம இந்த பலனை வந்து நிறுத்திக் கொள்வோம் ஏன்னா சொல்லிட்டே இருந்தா சொல்லிட்டே இருப்போம் இதில் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் தனித்தனியா சொல்லல மூன்று பேருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் தான் வருகிறதுங்கிறதுனால அப்படியே சொல்லிட்டேன் மீண்டும் அடுத்த மாதம் ஆணி மாதத்தினுடைய பலன்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் ஹரிஹி ஓம் ஸ்ரீ குரு பியோ நமோ நம அம்பிக்கையினுடைய அருளால் இந்த மாதம் மகத்தான வெற்றியையும் சௌபாகியங்களையும் நிம்மதியையும் தீர்க்கமான ஆயுள்களையும் கொடுக்கக்கூடிய மாதமாக அமையட்டும் என்கின்ற ஆசீர்வாதமும் பிரார்த்தனையுடனும் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் ஓம் ஸ்ரீ குருபியோ நமோ